வெல்கம் யூ ஆல் டு அவர் தாட்ஸ். நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ பல நேரங்களில் நமக்கு தெரிகிறதே இல்லை இல்லையா? நம்முடைய ஊர்களில் கூட ஸ்கூலில் வந்து இந்த ஃப்ரீயாக லேப்டாப் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு லேப்டாப்பினுடைய விலை சராசரியாக பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 15,000 20,000 வரைக்கும் இருக்கும். நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லேப்டாப்பினுடைய வேல்யூ தெரியாமல் அவங்களுக்கு அது தேவை இல்லை அப்படின்றதுனால நிறைய நேரங்களில் அது 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் கூட வித்து போடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். முதலாவதாக, நம்முடைய வீட்டில் நம்முடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அவங்க செலுத்தக்கூடிய அன்பை பல நேரங்களில் நமக்கு அது தானாக கிடைக்குது இல்லையா? அதனால அதனுடைய அருமை நமக்கு தெரியுது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம அதை நிராகரிச்சிடும், அது சரியா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறதாக இருக்குது. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மை நேசிக்கக்கூடிய உறவுகளுடைய அன்பை நம்ம வேல்யூ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடந்திருக்கும். தே டேக் அஸ் ஃபார் கிராண்டட் இல்லையா? நமக்கு எங்க உதவி தேவைப்படலையோ அங்க போய் போய் உட்கார்றதாக இருக்கட்டும், போய் பேசுகிறதாக இருக்கட்டும், நான் வரேங்க அப்படின்னு நம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம உதறி தள்ளிட்டு பல நேரங்கள்ல பலருக்கு சாதாரணமாகவே அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பல வேலைகள் செய்கிறவர்களாக இருப்போம். அவங்களுக்கு நம்ம தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சுக்கொள்ள மாட்டோம். நம்முடைய மனதுல என்ன தோணுதோ அதன்படியாக நம்ம போகிறவர்களாக இருப்போம். இறுதியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறவு புளித்து போய் விடுகிறதாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை குறித்து பார்த்தோம், லிமிடேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய வேல்யூவையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு எந்த இடத்துல உதவி தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம உதவி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யாருக்கு என்னென்ன நேரத்தில் நம்ம பக்கத்தில் போய் நிற்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய வேல்யூவை நாமளே குறைச்சி மதிப்பிட்டு பலருக்கு வாய் தொக்காக மாட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேதத்துல இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் எழுதின புத்தகத்தில் 5 அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியா சொல்லுது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு சுயாதீன புத்தியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? சோ அந்த சுயாதீன புத்தியை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா கிடைக்கக்கூடிய அன்பாக இருக்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கலாம், அதை வேல்யூ பண்ணி சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்முடைய வேல்யூவையும் நம்ம நிர்ணயித்து கொண்டு தேவையானவர்களுக்கு தேவையான சமயத்துல பக்கத்துல நின்று உதவி செய்யறதாக இருக்கட்டும், பக்கத்துல நின்று காரியங்களுக்கு உதவுகிறதாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம தலையில்லாமே தவிர தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத காரியங்களுக்கு நம்மளை போய் நம்மளை இணைத்துக் கொள்கிறதுல நம்ம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ இந்த காரியத்திலையும் நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாறுதல்களை கொண்டு வந்தோமே ஆனால் நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறதாக இருக்குது. தேங்க்யூ சோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அஹெட்.